ಬರುತ್ತೆ. ಮತ್ತವಾಗೆಲ್ಲ ತೆರೆ ತೆರುವ ಊರ ಊರ ಹೋಗಿ ಪ್ರಚಾರ ಸೇದೆ ರೆಟ್ಟಿಯ ಕಟ್ಟಾಂಗ. ஆனா இந்த மனிதன் படுத்த இடத்திலேயே எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யாமலே மக்களோட அன்பு பெற்று முதலமைச்சரா ஆனாரு. அதுவும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சரா ஆனாரு. இதுக்கு என்ன காரணம்னா அவர் செய்த நல்ல விஷயங்கள், தான தர்மங்கள், சத்துணவு திட்டம், குறிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளும் பள்ளிக்கு போயிட்டு அந்த கல்வியை பெற வேண்டும் என்ற சொன்ன அந்த நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள். தாய்மார்கள், தனித்து வாழும் தாய்மார்களுக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இணைக்கலை வெற்றிசல் என்று கூறி தையல் இயந்திரங்களை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கை மேம்பட பல உதவிகள் செய்த அந்த மனிதனை பொறுத்தவரை நான் இந்த பழமொழி நூற்றுக்கு நூறு உண்மை என்று கூறி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம்.